மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபைலோஜெனெட்டிக் ட்ரீ ஆர் கிளாடோகிராம்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அனதர் பேராகிராஃப், அனதர் சப்ஹெட்டிங். என்ன அப்படின்னா, ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஆல்ரெடி யூ நோ தட் தீஸ் சாப்டர்ஸ் ஆர் தீஸ் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே நம்ம படித்த ஒரு டாபிக் தான். ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ஆர்கனிசம்ஸ் வேர் கிளாசிஃபைடு இன் டு டூ ஆர் த்ரீ கிங்டம்ஸ். இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டூ கிங்டம் கான்செப்ட்டு, நெக்ஸ்ட் அடுத்து த்ரீ கிங்டம் கான்செப்ட்டு, அப்புறம் ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன். இப்போ இந்த நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிங்டம் கான்செப்ட்டு, சிக்ஸ் கிங்டம் அண்டு செவன் கிங்டம் கான்செப்ட்லாம் வந்துட்டு, ஓகேங்களா? அப்போ இந்த கிளாசிஃபிகேஷனிலே அடிப்படையாக கொண்டு, வகைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆர்கனிசத்தை, உயிரினங்களை வந்து பார்த்திங்கன்னா டூ கிங்டம் கான்செப்ட்டு, அப்புறம் த்ரீ கிங்டம் கான்செப்ட்டு, ஸோ இப்படிலாம் வந்து அப்புறம் ஃபோர், ஃபைவ், அப்புறம் சிக்ஸ், செவன் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸ்லாம் வந்து இப்போ உருவாக்கப்பட்டது. ஸோ லேட்டர் இன்ட்டு ஃபோர், சிக்ஸ், ஃபைவ், சிக்ஸ் அண்டு செவன் கிங்டம் கான்செப்ட்லாம் இப்போ வந்துட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஃபைவ் கிங்டம் கான்செப்டை யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா, ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆர்ஹெச் விட்டாக்கர் 1969 ப்ரப்போசல் த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஓகேங்களா? ஆர்ஹெச் விட்டாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் தான் 1969 வந்து ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன், ஐந்துலக வகைப்பாடு அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தினார், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன அனிமல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மொனிரா, அண்ட் செகண்ட் ஒன் ப்ரொட்டிஸ்டா, அண்ட் ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. ஸோ இந்த ஃபைவ் அனிமல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அதனுடைய செல் ஸ்ட்ரக்சர், ஸோ பேஸ்ட் ஆன் த செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனெட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், செல் ஸ்ட்ரக்சர். செல் ஸ்ட்ரக்சர்னா என்னப்பா, செல்லினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னா உணவு ஊட்ட முறை, அதாவது அனிமல்ஸினுடைய நியூட்ரிஷன் மெத்தட்ஸ். அடுத்து ரீப்ரொடக்ஷன், ஓகேங்களா, இனப்பெருக்க முறைன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்ன, ஃபைலோஜெனெட்டிக் ரிலேஷன்ஷிப்பு, அதாவது உயிரினங்களுக்கு இடையே, புரியுதுங்களா, மரபு வழி தொடர்பு முறை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனுடைய மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, இதை வந்து நம்ம இந்த கிளாசிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேபிளர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறாங்க. அதாவது இப்போ மொனிரானா, ப்ரொட்டிஸ்டானா, ஃபங்கைனானா, அனிமாலியானா, இது மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பேர் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இது கிவ்ஸ் ஏ கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃபைவ் கிங்டம்ஸ். அப்போ ஒவ்வொரு அனிமலுக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸாக டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, த கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் கம் எ லாங் வே அண்ட் நவ் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் ஈவன் மாலிகுலா லெவல் அண்ட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷன். வகைப்பாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு நீண்ட ஒரு மெத்தட்ஸ், ஒரு லாங் வே அப்படின்னு சொல்லலாம், ஒரு நீண்ட பயணமுறைன்னு சொல்லுது. இதில் வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவுடைய மாலிகுல்ஸ், மூலக்கூறுகளை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்படையில் வந்து அதனுடைய பேசிக்கு ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிகாஸ் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷன், அதனுடைய மாலிகுலார் லெவலை வச்சு பார்த்திங்கன்னா டிஆக்சிபோ ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஓகேங்களா, அண்டு ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ஸ், நம்ம டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலார் டெக்னிக்ஸ் அண்ட் பயோகெமிக்கல் அசைஸ் ஆஸ் லெட் டு எ நியூ கிளாஸிஃபிகேஷன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த மாலிகுலார் டெக்னிக்ஸுங்கிறது என்னென்னா மூலக்கூறு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பயோகெமிக்கல் அசைஸ் உயிர் வேதிய பகுப்பாய்வுகள் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் இப்போ நவ்வடேஸ் ட்ரெண்டில் வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் மெத்தட்ஸு. டிஎன்ஏவையும்
ஆர்என்ஏயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட மெத்தட்ஸ் தான் இந்த மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்டு பயோ கெமிக்கல் அசைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை வைத்து கொண்டு தான், ஸோ இதெல்லாம் எடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டொமைன் கிளாஸிஃபிகேஷன் ஓகேங்களா, அதாவது அந்த மூன்று பேருலக வகைப்பாட்டு முறை அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் ஓகேங்களா, பேஜ் நம்பர் ஃபைவ்ல த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அண்டு த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதை யார் சார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். த த்ரீ டொமைன் கிளாஸிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை கார் ஓஇஸ், கார் ஊஸ்னு படிக்கக்கூடாது ஓஇஸ், 1977 அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் ஊயிஸ் அதை ஓய்ஸ் 1977 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் அதாவது மூன்று பேருலக வகைப்பாடு அப்படின்ற ஒரு மெத்தட்ஸை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனார். ஸோ இந்த கிளாஸிஃபைட் ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் 60S அண்ட் ஆர்என்ஏ ஜீன்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து 60S ஆர்என்ஏ ரீகாம்பினன்ட் ரைபோநியூக்ளிகாசினுடைய ஜீன்களுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் ஐ மீன் வேறுபாட்டை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டு தான் கார்லஸ் வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஜீனோட எக்ஸ்பிரஷன் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ டொமைன் சிஸ்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷனில் எப்படி வந்து டிவைட் பண்ணாங்க, ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு அனிமல்ஸையும் கிளாஸிஃபை பண்ணாங்க, அதாவது இந்த த்ரீ டொமைன்ஸில் த்ரீ மெயின் அனிமல்ஸ் எதுனா ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்கியா, செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியா, தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூகேரியா. ஸோ இதை நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை பற்றி தான் ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆர்கியாவுக்கும் யூகேரியாவுக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பேக்டீரியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷனை நம்ம தெரிஞ்சுருக்கணும், காமனாக தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா. அப்போ ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் டூ டாமியன்ஸ் and bacteria and archaea and all the eukaryotes are placed into the domain eukarya. இப்ப prokaryotes ல வந்து பார்த்தினா டூ டாமினா இருக்கக்கூடிய characters explain பண்றோம். அதுல வந்து பார்த்தினா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய prokaryotes அப்படினாலே bacterial club based on the bacterial organisms தான். சோ அதுல வரக்கூடியது eukaryotes அப்படிங்கிறது based on the virus அப்படினு சொல்லக்கூடிய organism வரும். அப்ப இந்த bacteria, archaea, eukarya சோ இத வந்து பாத்தீங்கன்னா அவருடைய காமன் அனஸ்டர் கேரக்டர்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறாங்க. அப்போ இந்த பேக்டீரியா அண்ட் ஆர்கியா அண்ட் ஆல் யூகேரியாஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டொமைன், ஸோ டொமைன் யூகேரியா. ஸோ இப்போ ஆர்கியாங்கிறது என்ன அப்பியர்ஸ் ஹாவ் ஏ மோர் இன் காமன் கேரக்டர்ஸ் வித் த யூகேரியா தென் த பேக்டீரியா. யூகேரியாவையும் பேக்டீரியாவையும் கம்பேர் பண்ணும்போது அந்த ஆர்கியா கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக காணப்படக்கூடிய அப்பியரன்ஸ் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ் தான், பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தெரியக்கூடிய ஒரு பொதுவான பண்புகளை கண்டு காணப்படக்கூடிய ஒரு உயிரினங்கள். அப்போ இந்த ஆர்கியா டிஃபர் ஃப்ரம் பேக்டீரியா இன் செல் வால் காம்போசிஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேக்டீரியா அண்ட் யூகேரியாஸ் இன் மெம்பரைன் த காம்போசிஷன் அண்டு ரீகாம்பினன்ட் ஆர்என்ஏ டைப்ஸு. அப்போ பேக்டீரியா விட பொதுவாக காணப்படக்கூடிய பேக்டீரியா விட ஆர்கியா வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாவோட கொஞ்சம் நெருங்கிய தொடர்போடு இருக்கும். அப்போ பேக்டீரியாவுடைய செல் சுவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்டீரியாவுடைய அமைப்பிலிருந்து யூகேரியாட்டினுடைய செல்ஸ் உள்ள அமைப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த மெம்பரைன் செல் மெம்பரைனுடைய காம்போசிஷனில் ஒவ்வொரு ஆர்கியாவுடைய ஆர்என்ஏ டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும், அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும், கொஞ்சம் மாறுபட்ட நிலையில் வந்து காணப்படும். ஸோ இது வந்து காமனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ல் ஊயிஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு 1977 வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ இந்த ஆர்கியா பேக்டீரியா யூகேரியாவுடைய டிஃப்ரென்ஷியேஷன் காமன் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் த்ரீ டொமைன்ஸ் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ டைப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் த்ரீ அனிமல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து ஆர்கியா பேக்டீரியா யூகேரியா. ஸோ ஆல்ரெடி டோல்டு. இப்போ ஆர்கியாவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் ஓகேங்களா. அது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் அதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ், ஒன்று ஒன்றே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். செகண்ட் ஒன்று வந்து மெத்தனோஜென்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஹாலோ ஃபைல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மோ அசிட்டோ ஃபைல்ஸு. இப்போ ஆர்கியாவில் என்னென்ன அனிமல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்
எக்ஸ்ட்ரூமோஃபைல்ஸு, ஸோ இது ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் மெத்தனோஜென்ஸு, அடுத்து ஹாலோஃபைல்ஸு, அடுத்து தெர்மோ அசிட்டோஃபைல்ஸு. ஸோ இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டோமியன் ஆர்கியா, திஸ் டோமியன் இன்க்ளூஸ் த சிங்கிள் செல்லட் ஆர்கனிசம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு செல் வகையான உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த ப்ரோகாரியோட்ஸ் விச் ஹாவ் த எபிலிட்டி டு க்ரோ அண்ட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் லைக் வால்கனோவன்ஸ் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட்ஸ் ஆல்சோ கால்டஸ் என்ன சொல்கிறோம், எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆர்கியாவில் ஃபஸ்ட்டு வரக்கூடியது எது அப்படின்னா, ஒரு செல் உயிரியாக இருக்கக்கூடிய ப்ரோகாரியோட்ஸில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். இது எங்கெங்கெல்லாம் இருக்கும், எரிமலை வாய்ப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால்கனோவன்ஸு. நெக்ஸ்ட்டு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது நல்ல வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு போலார் ஐஸ் கேப்ஸ், துருவமா, அதாவது என்ன சொல்கிறது, துருவ பனிப்பாலங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஐஸ் கேப்ஸ்னால் பனிப்பாலங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான சூழ்நிலை தான், ஒரு சூட்டபிள் என்விரான்மெண்டலில் வாழக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ், ஐ மீன் ஒரு அனிமல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்தசைசிங், தே ஆர் கேப்பபிள் ஆஃப் சிந்தசைசிங் தேர் ஃபுட் வித்தவுட் த சன்லைட் அண்ட் ஆக்சிஜன் பை யூட்டிலைசிங் ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் த ஆர்கானிக் வென்ஸு. ஸோ இதனுடைய மிக முக்கியமான ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் என்ன, இந்த எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, இது தனக்கு தேவையான உணவை, ஐ மீன் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து என்ன பண்ணுது, சூரிய ஒளியாக இருக்கக்கூடிய சன்லைட்டையும், அதாவது சன்லைட்டோட சன்லைட் பை யூட்டிலைசிங் த ஹைட்ரஜன், ஓகேங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜன் இன்றி, அதாவது சன்லைட் இல்லாமல், வித்தவுட் சன்லைட் அண்டு ஆக்சிஜன், ஸோ இது ரெண்டும் இல்லாமல், அதாவது எரிமலையில் எரியக்கூடிய, ஏன்னா அது அந்த பகுதியில் தானே அது வாழுது, வால்கானிக் வென்ஸில் தானே அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் வால்கானிக் வென்ஸ் ஐஸ் கேப்ஸ் அந்த பகுதியில் தானே சூட்டபுளாக இருக்குது. ஸோ அங்கே தானே அது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய எரிமலை சாம்பலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை தான் எடுத்துகிட்டு அந்த வேதிப்பொருளை பயன்படுத்தி தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுவே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிக்கிது, ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் தம் ப்ரொடியூசர் த மெத்தேன், மீத்தேன். ஸோ மீத்தேன் டு லைக் த மீத்தனோஜென்ஸ் ஃபியூ லைவ் அண்ட் சால்ட்டி என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் ஹாலோஃபைல்ஸ் அண்ட் ஆர் த தெர்மோ அசிட்டோஃபைல்ஸ் விச் தேர் வி அண்ட் அசிட்டிக் என்விரான்மெண்ட்டு அண்ட் ஹை டெம்பரேச்சர். நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது சில உயிர்களாக இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரூமோஃபைல்ஸில் இருக்கக்கூடிய சம் ஸ்பீசிஸ், சில உயிரிகள் மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுவை மெத்தனோஜனாக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுது. ஏன் அப்படின்னா, அதனுடைய என்விரான்மெண்டில் உப்புத்தன்மை, சலினிட்டி என்விரான்மெண்டல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ சலினிட்டி என்விரான்மெண்டில் ஹாலோஃபைல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வாழக்கூடியது. அப்போ சலினிட்டி என்விரான்மெண்டில் ஹை டெம்பரேச்சர் அண்ட் அசிடிட்டி, ஸோ இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோ அசிட்டோஃபைல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியா அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃபை எக்ஸ்பான்சிவ் பண்ணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ டோமியன் பாக்டீரியாவில் நம்ம என்னென்ன, சாரி, டோமியனுடைய ஆர்கியாவில் நம்ம என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம், எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸு, அடுத்தது மெத்தனோஜென்ஸு, நெக்ஸ்ட்டு ஹாலோஃபைல்ஸு, அடுத்தது தெர்மோ அசிட்டோஃபைல்ஸு. இது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 4 அனிமல்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸுங்கிறது என்ன, ஆல்ரெடி யூ நோ தட், என்ன அப்படின்னா வித்தவுட் ஆக்சிஜன், வித்தவுட் சன்லைட் மூலமாக அது வந்து பார்த்திங்கன்னா என்ன, அது வித்தவுட் ஆக்சிஜன் சூரிய, அதாவது இருக்காது அதுக்கெல்லாம், சரிங்களா? வித்தவுட்டு ஆக்சிஜன் அண்டு சன்லைட்டு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லைவாக இருக்கக்கூடிய ஸ்பீசிஸாக இருக்கும், சூட்டபுள் நார்மல் என்விரான்மெண்டலில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அனிமல்ஸாக இருக்கும். இது வந்து ஹாட் ஸ்ப்ரிங்காக இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வால்கானிக் வின்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃபை வந்து எக்ஸ்பென்சிவ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வால்கானிக் வின்ஸ் மூலமாக ப்ரொடியூசர்ஸ் ஆகக்கூடிய போலார் ஐஸ் கேப்ஸு, அந்த வால்கானிக் வென்ஸ், அந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் லொக்கேஷனில் ப்ரொடியூசஸ் ஆகக்கூடிய அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு, அந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுது, அது வந்து உணவை வந்து தயாரிச்சுக்குது, ஓகேங்களா? ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கியாவில் இருக்கக்கூடிய சம் டைப்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸை மெத்தனோஜனாக உற்பத்தி பண்ணி வாழக்கூடியது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஃபைல்கள் எப்படி சார் ப்ரொடியூசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹாலோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூ பிளாங்டான்ஸ் அனிமல்ஸ் எப்படி வந்து அனிமல் டைப்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூசஸ் ஆகுது அப்படின்னா சலினிட்டியாக கூடிய என்விரான்மெண்டில் ப்ரொடியூசஸ் ஆகுது, சரியா? நெக்ஸ்ட்டு தெர்மோ அசிட்டோஃபைல்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கே டெம்பரேச்சர் ஹைஜீனிக்காக இருக்குதோ அசிடிட்டி எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த என்விரான்மெண்டலையும் ஃபார்ம் ஆகிறதான் தெர்மோ அசிட்டோஃபைல்ஸ்ன்னு சொல்கிறோம். இல்லை தெர்மோ மீன்ஸ் என்னென்னா டெம்பரேச்சர்னு அர்த்தம், அசிட்டோஃபைல்ஸ் அப்படின்னா அசிடிட்டி அதாவது அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடிய லொக்கேஷன் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு டோமியன் ஆர்கியாவுடைய லைஃபு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டோமியன் பேக்டீரியா, அதாவது பேருலகம். டோமியன் மீன்ஸ் பேருலகம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் பேக்டீரியாவுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது? இந்த பேக்டீரியா ஆர் ப்ரோக்ரியாட்டிக், ஓகேங்களா? ஸோ த பேக்டீரியா ஆர் ப்ரோக்ரியாட்டிக், த செல்ஸ் ஆர் நோ டிஃபைனைட். ஸோ நோ டிஃபினைட் நியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ எக்ஸிடர்ஸ் அஸ் ஏ சர்க்குலார் குரோமோசோம் அண்ட் டு நாட் ஹாவ் ஹிஸ்டோன்ஸ் அசோசியேட் வித் இட். என்ன சொல்கிறோம், இந்த பேக்டீரியா வந்து விச்சிஸ் டைப் ஆஃப் அப்படின்னு சொன்னால் இது வந்து யூகரியாட்டிக்காக ப்ரோகரியாட்டிக்கானா ப்ரோகரியாட்டிக் தான், ப்ரோகரியாட்டிக் வகையை சேர்ந்தது. இதில் என்ன இருக்குன்னா தெளிவான உட்கரு இருக்கும், சரிங்களா? ஹாவ் நோ டிஃபினைட் நியூக்ளியஸ், தெளிவான உட்கருவும் அதாவது தெளிவான நியூக்ளியஸும், சரியா? ஹிஸ்டோன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹாவ் நோ டிஃபினைட் நியூக்ளியஸ் அண்ட் டிஎன்ஏ எக்ஸெப்ட் அண்ட் சர்க்குலர் குரோமோசோம், இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது ஹிஸ்டோன்ஸும் இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், சர்க்குலார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சர்க்குலார் குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ குரோமோசோம் வந்து வட்ட வடிவ டிஎன்ஏங்களோடு காணப்படக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 70S டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த 70S ரைபோசோம்ஸை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற செல் ஆர்கன்ஸ், மற்ற செல் மெம்பரேனாக இருக்கக்கூடிய பவுண்டரல் ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவ்வோடு அந்த செல் சவ்வோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காமல் கொஞ்சம் அரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி காணப்படதாக இருக்கும். அடுத்தது பெப்டிடோக்ளைகன்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இது அப்போ வந்து இந்த பெப்டிடோக்ளைகன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அந்த பெப்டிடோக்ளைகன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்ட் ஆர்கனைஸ் இருக்கக்கூடிய செல் வாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் ஆகிருக்கிறது, ஆரிஜினேட்டடாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பேக்டீரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் தெரியுங்களா, அந்த பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா டீகம்போசராக இருக்கும் அண்ட் சம்மார் த ஃபோட்டோஸ் இந்த டீக், ஓகேங்களா? மெனி ஆர் டீகம்போசர் சம்மார் த ஃபோட்டோஸ் இந்த சைஸ் ஆர் ஃபியூ காசஸ் த டிசீஸ். தேர் ஆர் த பெனிஃபிஷியல் ப்ரோபயோட்டிக் பேக்டீரியா அண்ட் ஹார்ம்ஃபுல் பேத்தோஜெனிக் பேக்டீரியா விச் ஆர் த டைவர்ஸ்லி பாப்புலேட்டட். என்ன சொல்கிறோம், இது எப்படி இருக்கணும், நம்ம அந்த பேக்டீரியா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம சொன்னால் தான் ப்ரோகாரியோடிக் டைப்ஸாக இருக்கும். இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது, ஹிஸ்டோன்ஸ் இருக்காது, பட் குரோமோசோம்ஸ் வந்து எப்படி இருக்கும், சர்க்குலார் ஸ்ட்ரக்சராக இருக்கும், டிஎன்ஏட ஒத்து இருக்கும், 70S ரைபோசோம்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பெப்டிடோக்ளைகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் ஸ்ட்ரக்சர் வந்து செல் வாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி இருக்கும். இது வந்து பெரும்பாலும் டீகம்போசஸாக இருக்கும், அதாவது சிதைந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். சிலது மட்டும் பார்த்திங்கன்னா சம் பேக்டீரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ப்ரொடியூசஸராக இருக்கும். சிலது நோயை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும், சிலது பெனிஃபிஷியலாக இருக்கும். இப்போ பேக்டீரியா பொறுத்தளவு இட்ஸ் அ காமன்லி 2 டைப்ஸ், ஒன்று பெனிஃபிஷியல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது என்ன, ப்ரோபயோட்டிக் பேக்டீரியா அப்படிங்கிறது நன்மை பயக்கக்கூடியது, பெனிஃபிஷியலாக இருக்கக்கூடிய பேக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் லாக்டோபேசிலஸ் பேக்டீரியா, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கர்டு, அதாவது தயிரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேக்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ சம் ஆஃப் த ஸ்பீசிஸ் தான் இது. நெக்ஸ்ட் எடுத்தது பேத்தோஜெனிக் பேக்டீரியா, இது வந்து நோயை உண்டாக்கக்கூடிய பேக்டீரியா. ஸோ இதுவும் வந்து அதிகளவில் அட்மாஸ்பியரில் என்விரான்மெண்டில் பரவி காணப்படக்கூடிய பேக்டீரியா தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பேத்தோஜெனிக் பேக்டீரியா இஸ் அதர்வைஸ் கால்டு சைனோ பேக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிங்க, வாட் ஆர் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் பேக்டீரியா அண்டு பேத்தோஜெனிக் பேக்டீரியா, ஓகேங்களா? ஸோ த பேத்தோஜெனிக் பேக்டீரியா இஸ் அதர்வைஸ் கால்டு சைனோ பேக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ இந்த சைனோ பேக்டீரியாவுடைய ரோல் என்ன, ஸோ அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சைனோ பேக்டீரியா ஆர் ஃபோட்டோசிந்தெட்டிக். இப்போ
இந்த ப்ரோபயோட்டிக் பேக்டீரியாவும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்துது. சைனோ பேக்டீரியாவில் டாக்ஸிக்ஸ் இருந்தாலும் கூட சம் வே ஆஃப் ப்ராசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் பெனிஃபிஷியல் ப்ராசஸையும் என்விரான்மெண்டல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த சைனோ பேக்டீரியா ஆர் ஃபோட்டோ சிந்தட்டிக் ப்ளூ க்ரீன் ஆல்கே விச் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். என்ன பண்ணுது இந்த சைனோ பேக்டீரியா, அதாவது ப்ளூ க்ரீன் ஆல்கே, சரியா, நீல பசும்பாசிகளை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. நீல பசும்பாசிகளை ஜியாகிரபிக்கலாக ஜியாலஜிக்கல் பீரியட்ஸில் அதிகமான லெவலில் வந்து பார்த்திங்கன்னா புவியில் எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தி ஷேர் த பிளேட் எ கீ ரோல் இன் த சேஞ்சஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் லெவல்ஸ் ஃப்ரம் ஆனரோபிக் டு ஏரோபிக் டூரிங் த ஏர்லி ஜியாலஜிக்கல் பீரியட். ஓகேங்களா, ஜியாலஜிக்கல் பீரியட்ஸு. அப்போ என்ன சொல்கிறான், சைனோ பேக்டீரியா வந்து வாட் ஆர் த ரோல் ஆஃப் சைனோ பேக்டீரியா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன செய்யறது, அதாவது அதிகமாக ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ளூ க்ரீன் ஆல்கையை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஜியாலஜிக்கல் பீரியட்ஸில், ஜியாலஜிக்கல் பீரியட்ஸ்னால் அதனுடைய புவியியல் காலங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகமான அட்மாஸ்பியரில் அதிகமான லெவல் ஆஃப் ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி காற்று அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனையும், காற்று கம்மியாக இருக்கக்கூடிய பகுதியில் அதாவது வித்தவுட் ஆக்சிஜனாக இருக்கக்கூடிய அனரோபிக் ரெஸ்பிரேஷனையும் மெயின்டைன் பண்ணுது. அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும் பொழுது அதிகமான பாக்டீரியாக்களும் அதுமாதிரி அதிகமான மோர் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவாக எக்ஸ்பான்சிவ் பண்ணுது அந்த என்விரான்மெண்டில். அதுமாரி ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ஆக்சிஜன் நடக்கிறதுனால அங்கே எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ பேக்டீரியாவும் ஃபங்கையும் தான் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், ஸோ இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கனிசம் அப்படின்னு கூட சொம்ப சொல்லலாம். ஸோ இது வந்து செகண்ட் டொமைன்ஸ் ஆஃப் லைஃப் இன் பேக்டீரியா. அண்ட் தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூகேரியா. ஓகேங்களா, ஸோ இப்போ யூகேரியானா என்ன சார், வாட் இஸ் யூகேரியா? ஸோ இதுவும் எல்லாமே இந்த ஆர்கியா, பேக்டீரியா, யூகேரியா, இது மூணுமே சேர்ந்து தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் க்வெஸ்சன். ஓகேங்களா, இப்போ யூகேரியாங்கிறது என்ன, இந்த யூகேரியாஸ் யூகேரியர்ஸ். ஓகேங்களா, இந்த யூகேரியாஸ் ஆர் அனிமல்ஸ் விச் ஹாவ் டூ நியூக்ளியோஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன சொல்கிறோம், செல்களின் உண்மையான உட்கரு, நியூக்ளியஸ் மீன்ஸ் உட்கருன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீ யூ நோ தட் லோயர் கிளாஸ். ஓகேங்களா, செல்களின் ட்ரூவாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கும், அந்த செல்லு சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செல் உறுப்புகளை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மைக்ரோ ஆர்கனிசம் எது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூகேரியாஸ் ஆர் இன் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் யூகேரியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது செல்லுக்குள்ளே என்ன இருக்கணும், ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், அதேமாதிரி நிறைய மெம்பரைன்ஸ் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து செல் உறுப்புகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய அனிமல்ஸாக இருக்கும், அதுதான் நம்ம யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நோட் பண்ணிங்க, வாட் இஸ் யூகேரியாட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு டூ அண்ட் ஆஃப் லைன்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ், இது ஒரு டூ மார்க்கஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது த டிஎன்ஏ இன் த நியூக்ளியஸ் இஸ் அரேஞ்சு அஸ் எ லீனியர் குரோமோசோம் வித் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். அப்போ அங்கே டிஎன்ஏ எப்படி இருக்கும், பாக்டீரியாவில் சர்க்குலராக இருக்கும். இப்போ யூகேரியாவில் டிஎன்ஏ எப்படி சார் இருக்கும், இதில் வந்து அதாவது நியூக்ளியஸ் வித் ஹிஸ்டோன், அதாவது நியூக்ளியஸும் இருக்கும் ஹிஸ்டோன்ஸும் இருக்கும், இதோட லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக டிஎன்ஏ இருக்கும். சரியா, அதாவது ஒரு நீள் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏட வித் குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஹிஸ்டன் ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ வித் குரோமோசோம் லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு சைட்டோப்ளாசம், அடுத்து சைட்டோப்ளாஸில் எப்படி சார் ஃபார்ம் ஆகிருக்கும், இதில் வந்து ரிபோசோம்ஸ் 8S டைப் இருக்கும், அதில் வந்து சிஸ்டோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ சிஸ்டோல் 8S டைப் சிஸ்டோல்ஸ் அண்டு 70S டைப் இந்த குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாந்தியா. அப்போ 8S டைப்ஸ் ஆஃப் ரிபோசோம்ஸ் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் என்று சொல்லக்கூடிய பசுங்கணிகம் இருக்கும், பச்சை நிறமிகள் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், மைட்டோகாண்டியா 70S டைப் ஆஃப் ரிபோசோம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படி ஹிஸ்டோன்ஸ் இருக்குதோ, ப்ரோட்டீன்ஸ் இருக்குதோ, டிஎன்ஏட வித் குரோமோசோம்ஸ் இருக்குதோ, ஸோ அதேமாரி சைட்டோப்ளாசம், சரியா, நியூக்ளியஸுடைய அரௌண்டுடைய ஜெல்லிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடியதான் சைட்டோப்ளாசம். ஸோ அது ஒரு 80 டைப்ஸ் அண்டு ரைபோசோம்ஸ் ஆர் ரிபோசோம்ஸ் இருக்குது, அதுமாரி குளோரோபிளாஸ்ட் ப்ரெசண்டாக இருக்குது, அதுமாரி பவர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைட்ரோகாண்டியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்கரியாட்ஸில் ஸோ என்னென்ன கிளாஸிஃபிகேஷன், சப் கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன, இந்த கிங்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சப் கிளாஸிஃபிகேஷன் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இந்த யூகேரியாவுடைய ஸ்ட்ரக்சரில், ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து அண்டர் த கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிற போது இல்லை கிங்டம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாக இருக்குது,
பூஞ்சைகள் இருக்குது, அதுமாதிரி ப்ரொட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமாலியா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த த்ரீ, அதாவது இந்த த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எடுத்தது செவன் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ அது வந்து நம்ம இதுவும் வந்து கேவலியர் ஸ்மித் அப்படின்றக்கூடிய சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா 1987 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவன் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், செவன் கிங்டம் சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் அகைன். தேங்க்யூ.